இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய தோழர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம். ஒரு சில மணித்துளிகளில் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலில் இப்படி ஒரு எழுச்சியான மாநாட்டை விழுப்புரத்திலே நடத்துங்கள் என்று மாநில மையத்திலிருந்து சொன்னபோது அந்த மாநாட்டை, அந்த பணியை மிக பொறுப்போடு ஏற்றுக்கொண்டு எல்லாரையும் திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலே இந்த மாநாட்டை சிறப்பாக வடிவமைத்து நடத்தி கொண்டிருக்கிறதுக்கிற விழுப்புரம் மாவட்ட குழு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்களுக்கும் அதனுடைய பொறுப்பாளர்களுக்கும் இந்த நேரத்திலே நெஞ்சார்ந்த நன்றியை, பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல இப்படிப்பட்ட ஒரு மாநாடு நடைபெற வேண்டும், இந்த மாநாட்டிலே நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அழைத்த போது எல்லா தலைவர்களுமே மனமுவந்து கலந்து கொண்டது மட்டுமல்ல, ஒரு ஆழமான கருத்துரை ஆற்றி இங்கே அமர்ந்திருக்கிற அத்துணை பேருக்கும் என்னுடைய நம்முடைய கட்சியின் சார்பிலே நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய மரியாதைக்குரிய உயர்கல்வித்துறை அமைச்சர், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடத்திலே அவர் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டோம். அவரை உடனடியாக கலந்து கொள்வதற்கு அனுமதி அளித்து இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கு அவருக்கு நன்றி செலுத்த கடமை பெற்றிருக்கிறோம். அதே போல கர்நாடகத்திலே ஒரு மகத்தான வெற்றி பெற்று இந்தியாவே இன்றைக்கு திரும்பி பார்க்கக்கூடிய அப்படிப்பட்ட மகத்தான வெற்றிக்கு சொந்தக்காரராக இருக்கிற கே எஸ் அழகிரி உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் இந்த மாநாட்டிலே நாங்கள் யாரையெல்லாம் அழைத்தோமோ யாருமே விதிவிலக்கு இல்லாமல் அல்லது வேறு பணி இருக்கிறது என்று தட்டி கழிக்காமல் மார்க்சிஸ்ட் கட்சியை அழைக்கிறது என்கிற காரணத்திற்காகவும் இந்த மாநாடு ஒரு உன்னதமான நோக்கத்திற்கு நடைபெறுகிறது என்ற காரணத்தினாலே இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற அத்துணை தலைவர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை, நன்றியை நான் உரித்தாக்க கொள்ள விரும்புகிறேன். இந்த மாநாட்டின் மூலம் ஒரே ஒரு செய்தியைத்தான் நாங்கள் உலகத்தில் வெளி தமிழ்நாடு சொல்ல விரும்புகிறோம். என்னவென்று சொன்னால், மனிதனை பிறப்பாலே மேல் சாதி கீழ் சாதி என்று பாகுபடுத்தி பிறப்பாலே ஒருவனை அடித்தட்டு மனிதனாக நாளுக்கு நாள் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிற இந்த வர்ணாசிரம தர்மம், இந்த மனு தர்மம் என்கிற இந்த கோட்பாட்டை தமிழ்நாட்டிலே இருந்து அப்புறப்படுத்த வேண்டும். இந்த மனு தர்மத்தை தான் மத்தியிலே இருக்கிற பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் ஏதாவது ஒரு வகையிலே தமிழகத்திலே திணிக்க வேண்டும், இந்தியாவிலே திணிக்க வேண்டும் என்கிற முயற்சிக்கிற இந்த நேரத்தில் அந்த மனு தர்மத்திற்கு, அந்த மனு நீதிக்கு, அந்த மனு அநீதிக்கு தமிழகத்திலே நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்பதை எடுத்துச் சொல்கிற ஒரு மாநாடாகத்தான் இந்த மாநாடு அமைந்திருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கும் நம்முடைய தமிழகத்திலே எத்தனையோ மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா கட்சிகளும் சேர்ந்து சாதிய ஒடுக்குமுறைகளை முறியடிப்போம், சாதியற்ற சமத்துவ சமூகத்தை உருவாக்குவோம் என்கிற அந்த கோரிக்கையோடு இந்தியாவிலே வேறு எங்காவது இப்படி அரசியல் கட்சிகள் எல்லாம் இணைந்து ஒரு மாநாடு நடத்த முடியுமா என்று சொன்னால் அது கேள்விக்குரியதுதான். ஆனால் அப்படிப்பட்ட மகத்தான மண்ணாக இன்றைக்கு தமிழகம் மாறி இருக்கிறது என்று சொன்னால், நீண்ட நெடுங்காலமாக தந்தை பெரியார் காலத்திலே துவங்கி, வள்ளலார் காலத்திலே துவங்கி, இடதுசாரிகள் சிங்காரவேல் காலத்திலே துவங்கி, இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் திராவிட இயக்கத்தினர் எல்லாரும் சேர்ந்து போராடியதன் விளைவாகத்தான் இன்றைக்கு தமிழக மண் சற்று மாறுபட்ட மண்ணாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக நம்முடைய அமைச்சர் பொன்முடி அவர்கள் குறிப்பிட்டதை போல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகளே பல்வேறு திட்டங்கள் தலித்து மக்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தே இருக்க முடியாது. இப்போது கூட நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலே தீண்டாமை கண்காணிப்பு குழு என்கிற ஒரு குழு இருக்கிறது. இந்த குழுதான் தமிழ்நாட்டிலே எவ்வளவு வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது, எப்படி தீண்டாமை கொடுமைகள் கவனிக்கப்படுகிறது, இதை என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் கவனிப்பதற்காக மாநில அளவிலே முதலமைச்சர் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டு கால அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு முறை கூட அந்த குழு கூடவில்லை. ஒரு முறை கூட அந்த குழுவுடைய தலைவராக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவோ, ஓனா பன்னீர்செல்வமோ, எடப்பாடி பழனிசாமியோ அந்த கண்காணிப்பு குழுவை செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஆனால் மாண்புமிகு நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு
மூன்று முறை அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது என்பது மட்டுமல்ல, மூன்று முறையும் முதலமைச்சரே தலைமை தாங்கி அந்த கூட்டத்தை நடத்தி அந்த கண்காணிப்பு குழுவை வழிநடத்தி இருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக தலித் மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பல்வேறு சலுகைகளை செய்திருப்பது என்பதிலே நமக்கு மாறுபட்ட அபிப்பிராயம் கிடையாது. நாங்கள் இங்கு என்ன சொல்ல விரும்புகிறோம் என்று சொன்னால், இவ்வளவு காலத்திற்கு பிறகும் கூட தந்தை பெரியாரும் சிங்காரவேலரும் ஜீவாவும் நம்முடைய பேரறிஞர் அண்ணா கலைஞர் உள்ளிட்ட எல்லாரும் பணியாற்றிய பிறகும் கூட இன்றைக்கும் தீண்டாமை கொடுமைகள் ஏதோ ஒரு வகையில் நிலவிக் கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு ஆட்சியில் இருக்கிறவர்களை மட்டுமே நாம் பொறுப்பாக சொல்ல முடியாது. என்னதான் ஆட்சியில் இருக்கிறவர் முயற்சி எடுத்தாலும் காலங்காலமாக உருவாக்கியிருக்கிற இந்த மனித சிந்தனை, மனிதனுடைய அணுவிலேயே, இந்த மரபணுவிலேயே இந்த சாதிய நெறி ஊட்டப்பட்டிருக்கிறது. நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்தான் என்கிற காரணத்தினாலே மூன்று தலித்துகளை படுகொலை செய்கிறார்களே, இது என்ன நியாயம்? மனிதனை மதிக்காவிட்டால் சூழ்நிலையில் இவர்கள் ஆண்டவனை கூட வழிபடுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. பல கோயில்களில் தலித் மக்கள் நுழைய முடியவில்லை, தூரத்தில் இருந்தே வழிபட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அரசியல் சட்டத்தினாலே உரிமை வழங்கப்பட்டிருக்கிற தலித் மக்கள் அனைவரும் சட்டத்துக்கு முன் சமம் என்று சொல்லுகிற இந்த நாட்டிலே கிராமங்களுக்கு சென்றால் கோயில்களுக்கு உள்ளே நுழைய முடியவில்லை, தெருக்கள் தனியாகத்தான் இருக்கிறது. டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு உன்னதமான திட்டம் தமிழர் சமத்துவபுரம் திட்டத்தை உருவாக்கினார்கள். இது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய, முன்னெடுக்க வேண்டிய ஒன்றுதான். ஆனால் கிராமங்கள் அப்படி மாறிவிட்டதா என்று சொன்னால் இன்னும் மாறவில்லை. எத்தனை தாக்குதல்கள், எத்தனை கொடுமைகள் இழைக்கப்படுகிறது என்பதை நாம் காலங்காலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நான் இன்னும் சொல்ல விரும்புகிறேன், ஒரு மனிதனை தொடர்ந்து அடக்கி வைத்துக் கொண்டே இருக்கிற இந்த சமூகம் அடித்து அடித்து அவரை பணிய வைக்க நினைக்கிறது என்று சொன்னால் இது நியாயமா என்கிற கேள்விதான் நான் கேட்க விரும்புகிறேன். ஒருவன் அடித்துக் கொண்டே இருந்தால் எங்கைக்காவது அந்த மனிதன் திருப்பி அடிக்க ஆரம்பித்தால் நிலைமை என்னவாகும் என்பதை சமூகத்திலே இருக்கிறவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஏன் திருப்பி அடிக்க கூடாதா? எத்தனை காலத்துக்கு இப்படி அடிமையாக்கி வைத்திருப்பது? மனிதனுக்கு எதை வேண்டுமானாலும் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பிறப்பாலே, சாதியின் பிறப்பாலே நீ கீழ் சாதி, நீ கேவலமானவன், நீ தீண்டத்தகாதவன் என்று சொல்லுகிற அந்த மனிதனுடைய தன்மானத்தையே பறிக்கிற கொடுமை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. எனவேதான் இன்னைக்கு மேடையில் இருக்கிற அத்துணை பேரும் சேர்ந்து நீங்கள் போனால் ஒரு கட்சி மாநாடு போட்டு இப்படி தீர்மானம் நிறைவேற்றுவது மட்டுமல்ல, அது முக்கியமானதா கூட, எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்த நாட்டினர் இருக்கிற தீண்டாமை கொடுமை என்கிற இந்த ஆணி வேரை அறிப்பதற்கு நாங்களெல்லாம் களம் சேர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த மாநாடை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே எப்படிப்பட்ட அந்த நோக்கத்திற்கு அனைவரும் அத்தோடு மரியாதைக்குரிய நம்முடைய காங்கிரஸ் தலைவர் சொன்னதை போல கட்சிகளுக்குள்ளே பல மாறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் சமூக அடிப்படையிலே, சாதி அடிப்படையிலே மனிதனை பிரித்து வைக்கிற இந்த கொடுமையிலே எனக்குள்ள வேறுபாடு இல்லை. இதற்கு அடிப்படையாக இருக்கிற வர்ணாசிரம தர்மம், மனுநீதியை நாம் தமிழகத்திலே எப்படிப்படுத்த வேண்டும் என்பதிலே நமக்குள்ளே அபிப்பிராயம் இல்லை என்பதை எடுத்துச் சொல்லுகிற முறையிலேதான் இந்த மாநாடு நடைபெற்றிருக்கிறது என்பதையும் இங்கே நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். எனவே இந்த மாநாட்டின் மூலம் சொல்ல போனால் நாங்கள் இந்த மாநாட்டிலே சில தீர்மானங்களை நிறைவேற்றுகிறோம், இந்த மாநாட்டிலே சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். நிச்சயமாக கடந்த கால ஆட்சியாக இருந்தால் இந்த கோரிக்கைகளை வைப்பதை பற்றி நாங்கள் யோசித்திருப்போம். அதிமுக ஆட்சி அல்லது அவர்கள் பாஜகவோடு கூட்டணி நின்றிருக்கிற அப்படிப்பட்ட ஆட்சி இதை பற்றி எல்லாம் காதிலேயே போட்டுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் சமூக நீதிக்காக கொடு கொடுக்கிற இயக்கம், திராவிட இயக்கம் என்கிற அடிப்படையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே இவர்களிடம் கோரிக்கை வைத்தால் அந்த கோரிக்கை நிறைவேறும் என்கிற நம்பிக்கையிலேதான் தலைமை தோழர் ஜக்கையன் சொன்னாரு, திமுக ஆட்சிக்கு வருகிற போதெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சமூக ரீதியாக வைக்கிற கோரிக்கைகளை நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள், இந்த முறையும் நீங்கள் வைக்கிற கோரிக்கையை வெற்றி பெறுவீர்கள், அதற்கு மறைமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வழிவகுப்பார் சொன்னாரே, அந்த நம்பிக்கையிலே தான் கேட்கிறோம். இன்றைக்கு ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு ஒரு தனி சட்டம் வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த சட்டம் போடுவதன் மூலம் ஆணவ படுகொலை தடுக்க முடியுமா என்பது வேறு விஷயம்.
ஆனால் ஆணவ படுகொலையிலே ஈடுபடுகிறவர்கள் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் அத்துணை பேரும் குற்றவாளிகளாக தீர்க்கப்பட வேண்டும் என்று கேட்கிறோம். அதே போலத்தான் பள்ளி தீர்மானத்தினுடைய மொத்த வாசகங்களை நாங்கள் படிக்க விரும்பவில்லை. இந்த தீர்மானத்தில் நிச்சயமாக தமிழக அரசுக்கு பாராட்டுகிற ஒரு பகுதியை நாங்கள் சேர்த்திருக்கிறோம். குறிப்பாக அனைத்து சாதியினரும் அச்சக ஆக வேண்டும் என்கிற அந்த சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மு க ஸ்டாலின் பதவியேற்ற பிறகு அவர்களுக்கு அரசாணை வழங்கி அந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிற பெருமை இந்த அரசுக்கு உண்டு. இந்த மாநாட்டின் சார்பிலே நாங்கள் வாழ்த்துகிறோம். இதே போல கேரள அரசும் அந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறது. அடுத்ததாக இன்னைக்கு பார்த்தால் நம்முடைய தலித் கிறிஸ்துவர்கள் மதம் மாறிய கிறிஸ்துவர்களுக்கு இடஒதுக்கீடு, அவர்களை தலித் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்கிற அந்த சட்ட அந்த இந்த கோரிக்கை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பித்திருக்கிறார். அதற்கான வாழ்த்துகளை பாராட்டுகிற தீர்மானங்களையும் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். கடைசியாக நாங்கள் வற்புறுத்துவதெல்லாம் இதற்கு மேலேயும் சாதி அடிப்படையிலே இழிவுபடுத்துவதை நாம் பொறுத்துக் கொள்ள முடியாது. 21ஆம் நூற்றாண்டிலேயும் தாழ்த்தப்பட்ட மனிதனை தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லுவது, மனிதனை மனிதனாக பார்ப்பதற்கு பதிலாக சாதியின் அடிப்படையிலே பார்ப்பது என்கிற இந்த போக்கை அனுமதிக்க முடியாது. எனவேதான் தமிழகத்திலே நிலவுகிற அனைத்து விதமான தீண்டாமை கொடுமைகளையும் ஒழித்திட வேண்டும். அதற்கான ஒரு மகத்தான இயக்கத்தை உருவாக்க வேண்டும். அரசின் சார்பிலே செய்ய வேண்டிய கடமைகளை செய்தாலும் கூட சமூக ரீதியாக அதை உருவாக்குகிற அந்த மகத்தான கடமையை சமூகத்திலே இருக்கிற அனைவரும் நிறைவேற்றுவதற்கு நாம் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த தீர்மானத்தை நாங்கள் இதை கொண்டு வந்திருக்கிறோம். இரட்டை கொலை முறை, இரட்டை கோளை முறை, கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது என்கிற தடுப்பு மறுப்பு, சுடுகாட்டுக்கு பணத்தை எடுத்து செல்வதற்கு வழி இல்லாதது, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கூட சாதி அடிப்படையிலேதான் சுடுகாடு இருக்கிறது. ஏன் ஒரே கிராமத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு சுடுகாடு இருந்தால் அங்கே மனிதனை அடக்கம் செய்தால் அது போதுமானதாக இருக்கிறதா? தலித் மக்களுக்கு போதுமான சுடுகாட்டு வசதி இல்லை, சுடுகாட்டு பாதை இல்லை, ஆற்றை கடந்து வாய்க்காலை கடந்துதான் செல்ல வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட மோசமான நிலை இருக்கிறது. எனவே தமிழகத்தில் இப்படி நிலவுகிற இந்த எல்லா கொடுமைகளையும் எதிர்த்து ஒரு மக்கள் இயக்கத்தை நாம் உருவாக்க வேண்டும். அரசாங்கம் மட்டுமே இதை செய்துவிட முடியும் என்று நான் கருதவில்லை. அரசுக்கும் பங்கு இருக்கிறது. எங்கள் மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு இயக்கத்தை நாம் தொடங்க வேண்டும். நான் பிறப்பதற்கு முன்னாலேயே என்னுடைய எனக்கு பெயர் வைப்பதற்கு முன்னாலேயே நான் என்ன சாதி என்று அடையாளப்படுத்தப்படுகிற அந்த கொடுமை இருக்கிறது. ஆகவே இந்த கொடுமைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் சாதிய சமத்துவ சாதியற்ற சமத்துவ சமூகத்தை உருவாக்குவதற்கு என்கிற அடிப்படையிலே ஒரு மக்கள் இயக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். பழங்குடி மக்கள் வழிகிற பல்வேறு விதமான கோரிக்கைகளை அறிவித்துவர் சண்முகம் குறிப்பிட்டார்கள். அந்த பழங்குடி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த சாதி சான்றிதழ் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற இப்படிப்பட்ட இன்னும் சொல்ல போனால் மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற இந்த வன உரிமை சட்டம் என்கிற அந்த பாதுகாப்பு சட்டம் என்கிற சட்டம் வந்தால் மலைகளிலே ஆதிவாசிகள் இருக்க முடியாது. மேலும் பழங்குடி மக்கள் மலைகளிலிருந்து அடித்து விரட்டப்படுவார்கள். இந்த நிலங்கள் எல்லாம் நிலங்கள் எல்லாம் கார்பரேட்டுகளுக்கு தாழை வார்க்கிற இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலையை மோடி அரசாங்கம் இந்திய அரசாங்கம் நிறைவேற்றியிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சட்ட திருத்தத்தை வாபஸ் பெறுவதற்கு ஒரு மகத்தான இயக்கத்தை நடத்த வேண்டும் என்கிற முறையில் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கிற வர்ணாசர தர்மத்தை தூக்கி பிடிக்கிற மனு தர்மத்தை நியாயப்படுத்துகிற இன்றைக்கும் மேல்சாதி கீழ்சாதி என்கிற இதற்கு துணை போகிற எப்படிப்பட்ட RSS பிஜேபியை கண்டித்து அந்த RSS பிஜேபிக்கு துணை போகிற பல்வேறு சாதிய தலைவர்கள் தமிழகத்திலே இருக்கிறார்கள், வட மாவட்டங்களில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு கிராமத்திலே ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை எல்லாம் சாதி அடிப்படையிலே கிளறிவிட்டு ஊதி பெரிதாக்கி அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய பல அரசியல் தலைவர்கள் இந்த வட மாவட்டங்களில் இருக்கிறார்கள். சொல்ல போனால் நாங்கள் எந்த ஒரு சாதிக்கும் எதிரானவர்கள் அல்ல. மேடையில் இருக்கிறவர்கள் ஏதாவது ஒரு சாதிக்கு எதிரானவர்களா? அல்ல. எல்லா சாதி மக்களும் இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆனால் சில தலைவர்கள் மேல் சாதி கீழ் சாதி என்கிற அந்த மோதலை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தலித் மக்களை ஒடுக்கி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள்.
கோயிலுக்குள்ளே நிறைய அனுமதிக்க முடியாது நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட சாதிய தலைவர்களுக்கும் பாடம் புகட்ட வேண்டிய மகத்தான கடமை நமக்கு இருக்கிறது என்பதை உணர்த்துகிறார். அங்கேதான் வருகிற ஜூன் மாதம் 4வது வாரம் தமிழகத்திலே பாஜக ஒன்றிய மோடி அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை RSS தூக்கி பிடிக்கிற மனுதர்ம அந்த நியாயங்களை எதிர்த்து பழங்குடி மக்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி சமூகத்திலே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையிலே ஜூன் மாதம் கடைசி வாரத்திலே ஒரு மகத்தான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தமிழகத்திலே இருக்கிற அனைத்து கிராமங்களிலேயும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளும். இந்த மகத்தான பணியிலே 100,000 மேற்பட்ட கட்சி உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் அந்த இயக்கத்திலே ஈடுபடுவார்கள். அனைத்து சமூக பெரியோர்களும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் எல்லா சாதியிலும் இருக்கிற நல்லெண்ணம் கொண்டிருக்கிற ஜனநாயகம் கொண்ட நண்பர்களும் இந்த சாதிய பிழை இந்த சாதி என்கிற பிசாசு மனிதனை ஆட்டி படைத்திருக்கிற இந்த பிசாசை ஒழிக்க வேண்டும் என்று இருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களும் இந்த மகத்தான இயக்கத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.